Yeah! What? What? Hi friends, இந்த வீடியோவில் என்ன விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம்னா, அதாவது சீனாவிலேருந்து ஒரு மிகப்பெரிய நிறுவனமான சாம்சங் அப்படின்ற ஒரு நிறுவனம் வந்து சீனாவை விட்டு வெளியேற திட்டமிட்டிருக்காங்க. அந்த அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க என்னென்னு பார்க்க. அதாவது அமெரிக்காவுக்கும் சீனாவுக்கும் இப்போ வந்து பல கருத்து வேறுபாடுகள் பிரச்சனை வந்து நடந்துகிட்ருக்கு, அதனால் கொரோனா ப்ராப்ளம்னால. அதனால் சீனாவிலேருந்து நிறைய நிறுவனங்கள், பல நிறுவனங்கள் வந்து அதிலேருந்து வெளியேறிட்டாங்க. அதில் ஒரு முக்கியமான நிறுவனமான சாம்சங் அப்படின்ற ஒரு நிறுவனம் வந்து இப்போ வெளியேற திட்டமிட்டிருக்காங்க. இதனால் சீனாவுக்கு வந்து பெரிய பின்னடைவு. ஏன்னா சாம்சங் வந்து ஸ்மார்ட் ஃபோன் தயாரித்து விற்பனை செய்கிறதுல ஒரு கிங் மேக்கர் அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா அது வந்து ஒரு பெரிய நிறுவனம், அவ்வளோ பெரிய நிறுவனம். ஏன்னா வேர்ல்டு ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகிருக்க ஒரு கிங் மேக்கர். ஏன்னா ஸ்மார்ட் ஃபோன் தயாரித்து ஒரு வேர்ல்டு முழுவதும் விற்பனை செய்கிற ஒரு கிங் மேக்கர் அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா அது வந்து ஃப்ரிட்ஜு, டிவி, நிறைய சாம்சங்ன்றது வந்து இப்போ நிறைய ப்ராடக்ட்ஸை ஸ்ப்ரெட் ஆகி நிறையா ப்ராடக்டில் வந்து விற்பனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த அவ்வளோ பெரிய கம்பெனி வந்து சீனா விட்டு போகுதுன்னா ஒரு சீனாவுக்கு ஒரு பெரிய இழப்பீடு. இப்போ சமீபத்தில் என்னாச்சுன்னா, சீனா வந்து இந்தியா மேலே அதிகம் ஆதிக்கம் செலுத்தி ஸ்மார்ட் ஃபோன்ஸை விற்க வந்து திட்டமிட்டிருக்காங்க. அப்போ அதே சமயத்தில் சாம்சங் என்ன பண்ணிடுறாங்கன்னா, அதோட அதிக முதலீட்டை போட்டு இந்தியாவில் வந்து நாங்கள் சாம்சங் மொபைல் ஃபோனை தயாரித்து மொபைல் ஃபோன், டிவி, ஃப்ரிட்ஜு நிறையா அதை நிறையா ப்ராடக்ட்ஸை வந்து விற்பனை செய்யி இப்போ அதிக முதலீட்டு போட்டு பண்ணியிருக்காங்க. இப்போ இதில் என்னென்னா, உலகிலேயே மிகப்பெரிய இரண்டாவது பொருளாதார நாடான சீனாவிலேருந்து ஒரு சாம்சங் கம்பெனி வந்து வெளியே போகுதுன்னா இப்போ வந்து அந்த சீனாவுக்கு எவ்வளோ பெரிய இழப்பீடுன்னு பார்த்துக்கோங்க. இப்போ ஏன் வந்து அவங்க வந்து சீனாவிலேருந்து வெளியேறாங்கன்னா, இப்போ சாம்சங் வந்து ஒரு நிறையா நாடோட ஜாயின் வச்சுருக்கோம். இப்போ சீனா வந்து நிறையா நாடுகளும் சண்டை போட்டுக்கிட்டே இருக்காங்களே. இப்போ இந்தியாவில் கூட ஒரு எல்லை பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு, அமெரிக்காவோட அந்த கொரோனா ப்ராப்ளம், ஜப்பானோட அது மாதிரி நிறையா நாட்டோட பிரச்சனை இருக்கனால இப்போ இந்த சாம்சங் கம்பெனி வந்து அவங்கள்ட்ட இருக்கனால நிறையா நாடுகள் வந்து கொஞ்சம் பிரச்சனை பண்ணுறாங்க. அதனால அங்கேருந்து வெளியேறிட்டால் அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் லாபம் தான் கிடைக்கும், நஷ்டமே வராது. இதனால் சீனாவுக்கு தான் நஷ்டம். ஏன்னா அவ்வளோ பெரிய கம்பெனி வந்து வெளியேறினாலும் இப்போ சாம்சங் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நாங்கள் சீனாவில் இருக்க ஒரு டிவி ஆலையை வந்து மூட திட்டமிட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ அடுத்த விஷயம், சாம்சங் ஒரு பெரிய பதிலடி கொடுத்துருக்காங்க. சீனாவுக்கு ஒரு பெரிய விஷயம் பண்ணியிருக்காங்க. என்னென்னா, அமெரிக்காவோட ஒப்பந்தம் போட்டிருக்காங்க. என்ன ஒப்பந்தம்னா, நாங்கள் வந்து 5G சேவையை தொடங்க போகிறோம் அப்படின்னு ஒப்பந்தம் போட்டிருக்காங்க. என்னென்னா, அமெரிக்காவில் இருக்க வெர்சைன் அப்படின்ற ஒரு கம்பெனியோட இந்த ஒப்பந்தத்தை போட்டிருக்காங்க. எப்போதும் ஹவாய் இருக்குல்ல, அந்த கம்பெனியோட தான் அமெரிக்கா ஒப்பந்தம் போடுவாங்க. இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா, சாம்சங் கொடுத்துருக்காங்க. அது என்னென்னா, சாம்சங்னா எப்போதும் ஸ்மார்ட் ஃபோன் தயாரித்து விற்பனை செய்யறதுல முதலிடத்தில் இருந்துச்சு இது வரையும். இப்போ இந்த வருஷத்தில் என்னாச்சுன்னா, ஹவாய் வந்து சாம்சங்கை பின்னுக்கு தள்ளி ஃபஸ்ட் இடத்துக்கு வந்திருக்கு, ஹவாய் அப்படின்ற ஒரு ஸ்மார்ட் ஃபோன் கம்பெனி. அது எப்போ அந்த விஷயத்தை கனெக்ட் பண்ணாங்கன்னா, ஜூன் ஜூலை ஒரு மாதத்தில் வந்து கனெக்ட் பண்ணி ஹவாய் தான் அதிக விற்பனை வந்து ஹவாய் நிறுவனம் தான் செலுத்தியிருக்கு, ஹவாய் வந்து ஃபஸ்ட்டு வந்திருக்கு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சாம்சங் வந்து பின்னுக்கு தள்ளி ரெண்டாவது இடத்துக்கு போச்சு. இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு சாம்சங் நிறுவனத்துக்கு அந்த 5G சேவையை தொடங்க வந்து அமெரிக்க நிறுவனம் ஒப்பந்தம் போட்டிருக்காங்க. எப்போதும் வந்து ஹவாய் தான் கொடுப்பாங்க. ஹவாய் வந்து ஒரு சீன நாட்டு நிறுவனம். ஒரு சீன நாட்டு நிறுவனம்லாம் கொடுக்கலையா, இல்லை கொடுக்க அதனால கொடுத்துருக்காங்களா, இல்லை கொடுக்கலையான்ற பிரச்சனை நம்மளுக்கு தெரியாது. அது அமெரிக்காவுக்கு தான் தெரியும். ஏன்னா ஹவாய் வந்து ஒரு சீன நாட்டு நிறுவனம் அப்படின்றதுனால ஒரு கருத்தாக கூட இருக்கலாம், இல்லை கருத்து வேறுபாடு காரணமாக கூட இருக்கலாம். இப்போ என்னென்னா, இதனால் ஹவாய்க்கும் ஒரு பெரிய பின்னடைவு, சீன நாட்டுக்கு ஒரு பெரிய பின்னடைவு, ரெண்டுக்குமே ஒரு பெரிய நஷ்டம். ஏன்னா அமெரிக்கா மாதிரின்ற ஒரு பெரிய வல்லரசு நாடு கூட ஒப்பந்தம் போட்டுக்கிறது ஒரு பெரிய லாபம் வந்தால நஷ்டமே நம்மளுக்கு வராது. இப்போ சாம்சங் வந்து அவங்களோட ஒரு 5G சேவை வந்து ஒப்பந்தம் போட்டிருக்காங்க. இதனால் அவங்களுக்கு லாபம் தான், நஷ்டமே வராது. ஏன்னா அமெரிக்கா வந்து எல்லா நாடுகளையும் லிங்க் வச்சுருப்பாங்க. ஏன்னா வந்து ஒரு பெரிய வல்லரசு நாடு. அதனால் ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து இந்த வீடியோவில் இந்த இன்ஃபர்மேஷன் அவங்களுக்கு கொடுத்தேன். ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். வேறு எது மாதிரி வீடியோ வேணாலும் கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பிடிக்கலனாலும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னா நான் எப்போ ஏதாவது வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம், அப்போ நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் உங்களுக்கு அந்த வீடியோ வந்து சேரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய், தேங்க்ஸ்.